हेलो फ्रेंड्स वेलकम टू एनएस कुकरी இன்னைக்கு நம்ம 1 kg பைனாப்பிள் கேக் எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல 1.5 kg இல்ல 2 kg கேக் பேஸ்ல கொஞ்சமா விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் லேயர் கேக் ஸ்பஞ்ச் வச்சுக்கோங்க 8 இன்ச் ஸ்பஞ்சை மூணா கட் பண்ணி எடுத்துறோம் அதல கொஞ்சமா sugar syrup அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஸ்பஞ்ச் சோக் ஆகற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க sugar syrup அதிகமா அப்ளை பண்ணிர வேண்டாம் அப்புறம் கேக் ரொம்ப சாகி ஆயிடும் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா மாய்ஸ்டா வெட்டா இருக்கும் அந்த அளவு அப்ளை பண்ணீங்கனா போதும் இதுக்கு மேல ஒரு thin layer whipping cream அப்ளை பண்ணிக்கலாம் 1/2 கப் whipping cream ஸ்டிஃப் பீக்குக்கு whip பண்ணி எடுத்தீங்கனா 1 kg கேக் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும் स्कोयर केकुंगिरदनाला नहीं कॉर्नर्स एल्लामे वंदु नल्ला ईवना स्प्रेड पनी विट्टुकोंग नालु कॉर्नर्स में वंदु विपिंग क्रीम वंदु फुल्ला कवर आगिरुकनु इदु पाइनापिल केकुंगिरदनाला इदुक्कु मेल पाइनापिल क्रश अप्ले पनिक्कलाम ओरु 2 टेबल स्पून पाइनापिल क्रश सेर्त्तुक्कोम ओरु क्लीन स्पूनाला फुल्ला वंदु स्प्रेड पनी विडुंग इदुक्कु मेल ना वंदु शुगर सिरप्ला बॉयल पनी वच्चिरुक्का पाइनापिल पीसेस पोडुरेन நீங்க डायरेक्टली பைனாப்பிள் பீசஸ் போட்டிங்க அப்படினா அது ஒரு மாதிரி கிரஞ்சியா இருக்கும். இந்த மாதிரி பாயில் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதுக்கு மேல நம்ம செகண்ட் லேயர் ஸ்பஞ்ச் வெச்சுக்கலாம். இதுக்கும் சேம் process தான். sugar syrup அப்ளை பண்ணிட்டு whipping cream அப்ளை பண்ணிட்டு crush அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3rd லேயர் வச்சாச்சு. இதுக்கு மேல crumb coating கொடுத்துக்கலாம். क्रम कोटिंग मूलमा उ केक चिना पीसस् इलेना अनईवन पीसस्लिए सेटा उवन और शेप क्रम कोटिंग इतमी वो स्क्रापर वाला ईवन पड़को इधर 10 मिनट्स वो फ्रिज वेको इतक मेल नम्ब फाइनल कोटिंग ना इनकी और ऑरेंजिश येलो कलर येलो कलर प्लस ऑरेंज कलर रेंडुमे मिक्स पन्नी और ऑरेंजिश येलो कलर एंद कलर वेनुमो अंद कलर विपिंग क्रीम ओड मिक्स पन्नी एडुत्तुकोंगा विपिंग क्रीम ले निंगे वर्क पन्रप्पा रोम्बवे फास्टा पन्नणुम इल्लना वंदु क्रीम मेल्ट आग आरंभिच्चिरुम नम्ब ऊर क्लाइमेट कंडीशनुक्कु वंदु उंगलुक्कु सीक्रमे मेल्ट आग आरंभिच्चिरुम एसी रूम वर्क पन्नींग अब इश्यूसूम बट नार्मल प्लेस वर्क पड़ेप नहीं सीक्रम वर्क पड़े ना मारे फुलावे अप्ले पड़कों स्क्रैपर्स यूस पड़ेप स्पैचुला यूस पड़ेपा रोम जेंटला यूस पड़ूंग रोम प्स पड़ी यूस पड़ी अब वो अगेन अंत क्रीम वो स्पैचुला वर्द चांसस्ो स्मूत पड़को कंप्लीटा नालु सैडुमें இந்த process முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 10 minutes வந்து fridgeல வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப corners எல்லாமே clean பண்ணி எடுத்தாச்சு. நான் இதுக்கு மேல வந்து gel color கொடுக்க போறேன். சைடுல ஃபுல்லாவே dripping design மாதிரி கொடுக்க போறேன். neutral gel ஒரு 2 tablespoon neutral gel ஓட ஒரு 2 teaspoon water mix பண்ணிக்கோங்க. அதோட few drops வந்து orange food color mix பண்ணிருக்கேன். இப்ப சைடுல ஃபுல்லா dripping design மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்க என்ன கலர் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டா இல்ல அதுக்கு மேட்ச் ஆகற கலரா நீங்க வந்து ஜெல்ல mix பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கேப் விட்டு வந்து லாங் ட்ரிப்ஸ் மாதிரி குடுக்குறேன் நாலு சைடுமே வந்து ஃபுல்லா ட்ரிப்பிங் கொடுத்துக்கோங்க இதுக்கு நடுவுல வந்து நம்ம ஸ்மால் ட்ரிப்ஸ் கொடுக்க போறோம் இப்ப ரெண்டு கேப்புக்கு நடுவுல வந்து கொஞ்சமா ஒரு டிராப் வந்து நீங்க ட்ரிப் கொடுத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் அதோட இது வந்து 1 kg ஸ்கொயர் கேக் 8 இன்ச் டின்ல பண்ணிருக்கோம் இது আফட்டர் ஃபினிஷிங் வந்து எனக்கு 1 kg 350 கிராம் வந்துச்சு நம்ம கொடுக்கிற டிசைன்ஸ் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு weight நீங்க கால்குலேட் பண்ண முடியும் இதோட ஸ்பஞ்சோட weight வந்து approximately வந்து 550 கிராம் இருந்தது. இப்போ ஃபுல்லாவே ட்ரிப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரோஸ் போட்டுக்கலாம். பிங்க் க்ரீம் எடுத்துக்கேன். 2D நாசில் யூஸ் பண்ணி ரோஸ் டிசைன்ஸ் போட்டுறோம்.
உங்கள்கிட்ட 1 mm நாசில் இருந்தாலும் சரி 2D நாசில் இருந்தாலும் சரி இருக்கிற நாசில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் யூஸ் போடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பைனாப்பிள் க்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் பைனாப்பிள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சுகர் சேர்த்து வந்து பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் ஆகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளாஸியான ஒரு கிளேஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த கிளேஸ் கூட நீங்கள் பைனாப்பிள் க்ரஷுக்கு பதிலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெஷ் பைனாப்பிள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனாப்பிள் கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு க்ரஷ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சுகர் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே 4 கார்னர்ஸ்லையுமே வந்து சேம் நாசில் வச்சு இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டிருக்கேன். அந்த ரோசஸுக்கு மேலே நம்ம வந்து கோல்டன் பால்ஸ் வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் வந்து ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நேம் எழுத போகிறீங்க அப்படின்னா சென்டரை வந்து பிளெயினாக வச்சுக்கோங்க. இல்லை ஃபுல்லாகவே டிசைன்ஸ்னால் இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி ஆகியாச்சு. இப்போ போர்டு ஃபுல்லாகவே சுற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக வந்து ரோஸ் மேலே லீவ்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட லீஃப் நாசில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.